பரபரப்பான சூழலுக்கு மத்தியில் அதிமுக பொதுக்குழு இன்று நடைபெறுகிறது. ஓபிஎஸ் இபிஎஸ் ஆதரவாளர்களிடையே கடும் மோதல் ஏற்பட்டுள்ளது. கற்கள் பாட்டில்களை வீசி கடுமையான தாக்குதலிலும் ஈடுபட்டு வருகின்றனர். பொதுக்குழுவில் கலந்து கொள்வதற்காக இபிஎஸ் வானகரத்தை நோக்கி பயணத்தை தொடங்கினார். ஆனால் ஓபிஎஸ் மற்றொரு பக்கா பிளானுடன் இபிஎஸ்ஐ மிரட்ட தயாராகியிருந்தார். பொதுக்குழு மீது இபிஎஸ் கவனம் வைத்த நிலையில் அதிமுக தலைமையகத்திற்கு குறிவைத்தார் ஓபிஎஸ். ஓபிஎஸ் ஆதரவாளர்களான வைத்திலிங்கம், ஜேசிடி பிரபாகர், குளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி, ஓபிஎஸ் மகன் ரவீந்திரநாத் ஆகியோர் இந்த பிளானுக்கு மூளையாக இருந்துள்ளனர். என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என திட்டம் தீட்டினர். ஓபிஎஸ்க்கு ஆதரவாக சென்னையில் தங்கள் பலத்தை நிரூபிக்க பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் ஆதரவாளர்களை களமிறக்கியுள்ளனர். நேற்று இரவே ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் சென்னை நோக்கி அணிவகுத்து வர ஆரம்பித்தனர். தேனியிலிருந்து மட்டும் சுமார் 300 வாகனங்கள் சென்னை நோக்கி படையெடுத்து வந்துள்ளன. இது மட்டுமில்லாமல் மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம், அரியலூர், பெரம்பலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்தும் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் சென்னை வரவழைக்கப்பட்டுள்ளனர். பொதுக்குழு ஆரம்பமாவதற்கு முன்பே ஓபிஎஸ் வீட்டில் காலை முதலே ஆதரவாளர்கள் குவிய ஆரம்பித்தனர். நேற்று இரவே சென்னை அழைத்து வரப்பட்ட ஆதரவாளர்கள் அனைவரும் ஓபிஎஸ் வீட்டின் அருகிலேயே இருந்த ஓட்டல்களில் தங்க வைக்கப்பட்டனர். பொதுக்குழுவில் கலந்து கொள்ள வீட்டிலிருந்து கிளம்பும் இபிஎஸ் ஓபிஎஸ் வீட்டின் வழியே செல்வதுதான் வழக்கமான ரூட். ஆனால் இந்த முறை பதற்றமான சூழல் நிலவி வருவதால் ஓபிஎஸ் வீட்டின் வழியே செல்லாமல் வேறு வழியாக பயணம் செய்துள்ளார் இபிஎஸ். வானகரம் நோக்கி இபிஎஸ் ஆதரவாளர்கள் சென்ற நிலையில் காலை 7 மணியிலிருந்தே அதிமுக தலைமையகத்தை குறிவைத்து படையெடுத்தனர் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள். இந்த தகவல் இபிஎஸ் தரப்புக்கு தெரிய வந்தவுடன் தலைமை அலுவலகத்தை உள்ளடக்கிய பகுதியின் மாவட்ட செயலாளர் ஆதி ராஜாராமிற்கு உத்தரவிட்டு தனது ஆதரவாளர்களை களமிறக்கினார் இபிஎஸ். அதிமுக தலைமையகத்தில் இரு தரப்புக்கும் இடையே கடுமையான மோதல் ஏற்பட்டது. கல்வீச்சு, கத்தி குத்து என இரு தரப்பினருக்கும் இடையே மோசமான சூழல் நிலவியது. பொதுக்குழு நடத்தப்படும் மண்டபத்தில் வைக்கப்பட்ட பேனர்களில் ஓபிஎஸ் புகைப்படம் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் அதிமுக தலைமையகத்தில் வைக்கப்பட்டிருந்த இபிஎஸ் பேனர்கள் கிழிக்கப்பட்டன. ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் தலைமையகத்தின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்தனர். சிறிது நேரத்தில் அதிமுக அலுவலகத்தை கைப்பற்றினர் ஓபிஎஸ் ஆதரவாளர்கள். இந்த சம்பவம் நடந்த சில நிமிடங்களில் அதிமுக தலைமையகம் வந்து இறங்கினார் ஓபிஎஸ். எந்த பாதுகாப்பும் இல்லாமல் தைரியமாக அலுவலகத்தில் வந்து இறங்கியது அங்கு அவருக்காக களமிறக்கப்பட்ட ஆதரவாளர்களின் நம்பிக்கையால் தான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. உள்ளே நுழைந்ததும் அதிமுக அலுவலக வாசலில் இருந்த எம்ஜிஆர் சிலைக்கு கீழே விழுந்து வணங்கினார் ஓபிஎஸ். அவர் வந்ததும் மேலும் உற்சாகமான தொண்டர்கள் அதிமுக தலைமை அலுவலகத்தின் எல்லா பகுதிகளுக்கும் பரவினர். மேல்தளத்துக்கு சென்ற ஓபிஎஸ் தனது தொண்டர்களின் பாதுகாப்போடு தலைமை அலுவலகத்துக்குள் அமர்ந்திருக்கிறார். அந்த நேரம் பொதுக்குழுவை நடத்த அனுமதி என்ற சென்னை உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு பற்றிய தகவலை அவரிடம் கொண்டு செல்ல, இது எதிர்பார்த்ததுதானே என்றிருக்கிறார் பன்னீர். உள்ளே வைத்திலிங்கம் உள்ளிட்டோருடன் ஆலோசனையில் ஓபிஎஸ் ஈடுபட்டிருக்க அதிமுக அலுவலகத்தின் வாசலில் பதற்றமும் பரபரப்பும் தொடர்ந்து வருகிறது. போலீசின் இப்போதைய கவலை அதிமுக தலைமை அலுவலகத்தில் இருக்கும் ஓபிஎஸ் எப்போது வெளியே வருவார் என்பதுதான்.